ஆதித்யா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. கண்டென்ட் என்ன ஆச்சு? எதை பத்தி பேச போற? டேய், கண்டென்ட்லாம் ரெடி ஆகி ரெண்டு நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் ரிவீல் பண்ண போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. வெல்கம் டு ட்ரூ டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு உண்மையான கதை. இந்த கதை எப்போ ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் 21, 2021. இந்த கதை பெரும்பாகம் ஹவுசிங் போர்டில் ரெண்டு பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் கலை. என் ஃப்ரெண்டுங்கடா அவனை என்னடா பண்ண? சஞ்சய், டேய் சஞ்சய், சஞ்சய் வாடா, வா, அடிக்க போறியா? அடி, கைய கட்டி போட்டு அடிக்கிற, கைய ஊத்து விட்ட, செத்தடா நீ, வா அடி. அவங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பான், எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பான். அக்டோபர் 21, எங்கடா இருந்த? நான் எங்க இருந்தா உனக்கு என்னடா? நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும்? அப்ப எங்க இருந்தா என்னடா? இப்ப அனுப்பிடா அங்க இருந்து. மொத ஒரு பொண்ணு கழுத்துல செயல் அறுத்துங்கள, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஆமா, ப்ளூ சுடிதார் போட்டிருந்தது. ஆமா, நீல கலர் சுடிதார் போட்டுருந்த பொண்ணு, பெசன் நகரில் அச்சோம். நானும் என் ஃப்ரெண்டும் சஞ்சயம் தான். என்ன இப்போ அவள் எந்த நிலைமைக்கு ஆளானான்னு தெரியுமா? என்னாச்சு? அதெல்லாம் தெரியல. சைன் அச்சோம், அவ்வளோதான். என் நட்புக்காக செஞ்சேன். அந்த பொண்ணு செத்துட்டாடா? ஆமா, நாங்கள் 10 பேரை சைன் அடிப்போம். அதில் 3 பேர் சாவாங்க. ஆனா எனக்கு சைன் அடிக்கிறது தான் முக்கியம். அதுலதான் எனக்கு சந்தோஷம். என்ன பண்ண சொல்ற? அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? லவரா? அப்போ திருந்த மாட்டேன். கோச்சிக்காத பிரதர், தெரியாது பிரதர். அந்த பொண்ணு செத்துச்சானே தெரியாது பிரதர். தங்கச்சிடா, கோச்சிக்காத பிரதர், சாவுடா. இவ்வளவு டார்ச்சர் பண்ணதுக்கான காரணம் எல்லாம் அவன் தங்கச்சிக்காக. அவன் தங்கச்சி மாதிரி உயிர்ந்த நிறைய பேருக்காக போலீஸாலே அந்த கொலையை கண்டுபிடிக்க முடியலனா அப்போ யார் அந்த கொலைகாரன்?